சிக்கி பண்ணிக்கலாம். பர் இது ஆரஞ்சு ஆரஞ்சு இது உங்களுக்குள்ள சின்ன ட்ரெஸ் ஆச்சு பாருங்க. நீ இதை வந்து கொண்டு போய் முருங்கை கீரை பொரியல் வைக்க போறேன். ஏ வாச யாரனா ஏ வர வரபரி லதியா முருங்கைகள் எல்லாம் முருங்கை நல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போது வாக்கிங் கிளம்பியிருக்கோம். வாங்க, அங்கே ஒரு அரபி வீடு இருக்குது. அரபி வீட்டில் முருங்கைக்காய் முருங்கை கீரைலாம் இருக்குது, அதை பறிக்க போகலாம். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வாங்க. இந்த ஏரியா என்ன, நாங்கள் இருக்கிற ஏரியா போவோம். வீடுகள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலும் பூ எல்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாம் நீட்டாக வச்சுருப்பாங்க. பூ தண்ணி ஊற்றி ஒவ்வொரு இதுகளெலாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு இடத்துல இது என்ன பூ, சின்ன அந்த பாருங்க சின்ன மரம் நட்டுருக்கு. இதெல்லாம் டேட்ஸ் மரம் தான். ஒவ்வொரு வீட்லையும் டேட்ஸ் மரம் வச்சுருப்பாங்க. அந்த சின்னதுலேயே வந்து இந்த பாருங்க டேட்ஸு, இந்த சைட்லலாம் நல்ல சைட்லலாம் நல்லா கொத்தி விட்டுருக்காங்க. இங்கே வேலை கால் இருக்கும். இப்போ டேட்ஸ் வந்து பச்சை இருக்கு பாருங்க. இப்போ வந்து எவ்வளோ கொலகொலையாக இருக்குது. இன்னும் 1 மந்தில் இது பழுத்துடும். இதில் பல டைப் டேட்ஸ் இருக்கு. சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கு. இந்த பாருங்க அந்த வீடுகள் எல்லாம் பாருங்க. வீட்டில் வந்து சைடில் எல்லாம் எல்லாம் மரம் விட்டு எல்லாம் நட்டுருக்காங்க. ஒவ்வொரு இடங்களையும் தண்ணி ஊற்றி நல்ல செழிப்பாக வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ டேட்ஸ் எல்லாம் சீசன். இப்போ பாருங்க எல்லா மரத்துலேயும் காய் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த்து நல்ல எல்லாமே கொஞ்சம் ஜூன், இப்போ மே ஜூன் ஜூலையில் நல்ல சூப்பராக இருக்கும். நம்ம பறிக்கலாம். பறிச்சு போன தடவை நாங்கள் போன வருஷம் ஒரு அரளிப்பூ தானே இது. ஆமாம், அரளியா இல்லை அரளிப்பூ. நல்லா இருக்குல்ல அந்த பூ. நல்லா அந்த மரத்தில் டேட்ஸ் நீக்கி பார்த்துக்கோ. பச்சை கலரில் நார்த்தங்க மறந்துடா உள்ள, இது நார்த்தாங்க இருக்கான்னு தெரியாது, பார்க்கணும். இருக்கிறாங்க உள்ள இந்த கிடக்கு நார்த்தங்க இல்லை நார்த்தங்க எலுமிச்சை மரம். எலுமிச்சை மரம், ஆமாம் எலுமிச்சை மரம். இல்லை எலுமிச்சை மரம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அது சின்ன அந்த வீடுகளுக்குள்ள உள்ள தெரு தான் அது. ஒவ்வொரு இடங்களையும் வீடுல பாருங்க. நிறைய பிள்ளைகள் சைக்கிள் ஓட்டுது அங்க பாருங்க. அவங்க வெளியில டைம் பாஸ் ஆகுது. இப்ப தான் சாயங்கால நேரம் தான் வருவாங்க. எனக்கு சாயங்காலம் இது பாரு. இது வந்து நாரங்காய் தானே, எலுமிச்சம் தானே பிள்ளை. இது எலுமிச்சம்பழம், ஆனால் எலுமிச்சம்பழம் இல்லை. எந்த இருக்குது எலுமிச்சம்பழம் இதுக்கு நிற்கி, நிறைய எலுமிச்சம்பழம் நிற்கி. இனிதான் சீசனோ. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு பரவாயில்ல இருங்க. நிறைய நிற்கி டேட்ஸ் மரத்தை பற்றிலாம். நிறைய பச்சை கலர் நிற்கி. அது விழுந்தாலும் விழலைன்னா அதை நல்லா மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க. அடுத்த வருஷம் இந்த அடுத்த மாதம் நல்லா பழுத்துரும். அது வந்து சில டேஸ்ட்டாக இருக்குது, சில டேஸ்ட்டாக இல்லாமல் இருக்குது. சில வில டைப் இருக்குது. எது? ஆமாம், அது மாதுளம் பழம். மாதுளை தான். இது ஆரஞ்சு. இல்ல அது ஃபிக் இல்ல, இது ஃபிக் தான். ஓவியே ஃபிக் சேம். லீஃப் பாருங்க. ஆ ஃபிக் ஃபிக் சே சே சே. சின்ன பிளேட் வளரது. இது நிறைய காய் இருக்குடாங்க. இத பாரு, அங்க போய் பறிக்கடா.
நல்லா இந்த ஏ வாசனா ஏ வாழ பராபரி ஏ தோட ஜாதா ஓகே ஏ வாழ டைம் ஓகே அபி கச்சரா மாட்டா நீ பஸ் பக்கத்து வீட்டுல அவங்களும் நானும் வந்து எடுத்துட்டு வந்தோம்லதான் முருங்கை இலை எடுக்கலாம் நல்ல முருங்கைக்காய் நல்ல டேஸ்டா இருந்தது முருங்கைக்காய் அவியல் வச்சேன் நல்லா இருந்தது முருங்கை இலை எடுத்துக்கோ சரியா இந்த பாரு இந்த இதெல்லாம் இந்த இதை காட்டு இதெல்லாம் பெருசா இருக்கு இதெல்லாம் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது இது வந்து கரெக்ட் அந்த பையன் இங்கே பார்ட் டைமாக வேலை பார்க்கணும் எத்தனை மாதிரி அந்த பையன் பார்ட் டைம் வேலை பார்க்கானா அவன் பார்ட் டைம் வேலை பார்க்க சாயங்காலம் அவர் வந்து 4 மணிக்கு வந்துட்டு அந்த பையனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க 4 மணிக்கு கொடுத்து அந்த அங்கே பையன் வேணா இலை எடுக்கணும் இலை எடுக்கணும் இலை இலை பாரு ஏமே போத்து लेकिन इधर आया है ना बहुत आप लोग अच्छे तरह पानी देते इसके वजह से आते दे ये मलबरी है ना मलबरी नहीं आया नहीं आया था चला मैं आएगा वो लाइम लाइम वो अच्छा होने के बाद में आएगा ये भी बहुत अच्छा है ना एरेड एला नंद साइड एरेड एला उस साइड இந்த மாதிரி கத்திரிக்காய் அணி கத்திரிக்காய் கத்திரிக்காய் இல்லை இதில் காலி சே சேனா இஸ்க பிச்சாய் ஏ அனி முருங்கையெல்லாம் இவ்வளோ பறிச்சாச்சு பாருங்க நீ இதை வந்து கொண்டு போய் முருங்கை கீரை பொரியல் வைக்கப்படும் வந்து இருட்டிட்டு இனி வந்து நாங்கள் அந்த கொடுக்காப்புளி இருக்குது அங்கே ஒரு இடத்துல அதுக்கு பறிக்கானது கொடுக்காப்புளி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சீசனில் தான் வந்து உங்களுக்கு கொடுக்காப்புளி கிடைக்கும் கொஞ்சம் பிறகு வந்து இதுதான் அந்த டேட்ஸ் வந்துடும் அப்படியே இருக்குது ஒவ்வொரு சீசனுக்கு டேட்ஸ் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் அது पूछे तो मैं वही दिन एक दोस्त कह दिया था बुलाया वो बुलाया नहीं आपका नंबर ला तो बुलाया शुक्रिया भाई थैंक यू இதுதான் டஸ்ட்பின் பாருங்கள் டஸ்ட்பின் வந்து எல்லா வில்லாக்கு முன்னாடியும் இருக்கும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கே உள்ள
பல்தியா, பல்தியான முனிசிபாலிட்டி. இருட்டிட்டு அதான் பிரச்சனை. அதை ஃபோட்டோ கிளியராக கிடைக்கும். கொஞ்சம் முன்னால் வந்துருந்துருக்கோம். ஓகே பரவாயில்ல, இவ்வளோ நேரம் எடுத்தோம்ல, அந்த இதெல்லாம் ஒன்றும் நல்லதான். எங்கே போ? உங்களுக்குள்ள சின்ன ட்ரெஸ்ஸஸ்ஸு, யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ்ஸு, வேறு ஷூஸு எதுனாலும் நீங்கள் இதில் கொண்டு வந்து போட்டுக்கலாம். இது வந்து புவர் பீப்புளுக்கு சில கண்ட்ரிகளுக்கு அனுப்புவாங்க. பூ குத்துருக்கு பாருங்க. நீ வருமோ? அடுத்த மாதம் வருமா? அடுத்த வரும். அவன் என்ன சொன்னான்னா, யார் வந்தாலும் இந்த முருங்கைக்காயெல்லாம் பறிச்சிட்டு போக சொல்லி சும்மா தான் கிடக்கு. அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான் மெயினாக தமிழ்நாடு மலையாளி. அன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டில் நெய்பர் அவங்க கூட போனேன். அப்போ அந்த அரபி வந்து இது என்ன செய்வீங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. என்ன செய்யணும் தெரியல, யாருக்குமே தெரியாது. சும்மா வளர்த்து அழகு குளத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே எவ்வளோ நாளும் எடுத்துகிட்டு போங்க. இந்த இதில் வந்து எவ்வளோ நாளும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ வெளியில் இப்போ கடையில் வாங்கினா ஒன் கிலோ வந்து 15 கிராம்ஸ்னா ஊர் பண்ணுக்கு எவ்வளோ ஆச்சு? 300 ரூபா. 300க்கு மேலே வருது. ஒரு நாள் 15, இப்போ 12-14 அப்படி மாற்றி போடுவாங்க. இது வந்து இப்போ இந்த சீசனில் வந்து இங்கே கிடைக்கி, அது இந்த இடங்களில் தான். இந்த நம்ம வந்து என்ன சொல்லுவது, எல்லா இடங்களும் எல்லாம் கிடைக்காது. இந்த வில்லா உள்ள இடங்களில் அது வட்டு நட்டு வளர்த்துக்காங்க, அதனால் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு இது கிடைக்காது. எனிவே நம்ம அது மொத்தமாக சாப்பிட முடியாது. கொஞ்ச நாள் அது முத்திரும், நிறைய முத்தி போச்சு. அன்னைக்கு ஒரு வாக்கிங் போறதுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்ல ஏரியா, சூப்பர் ஏரியா. நாங்க டெய்லி இங்க தான் வாக்கிங் போவோம். நான் இன்னைக்கு மார்னிங் போனேன், மார்னிங் 5 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டு வந்தேன். இந்த டேட்ஸ் பறிக்கிறது வீடியோ பாருங்க, நான் லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம். இப்போ இந்த வருஷமும் அடுத்த மாசத்துல டேட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராயிரும். அப்போ நாங்க பறிப்போம், அதையும் பார்ப்போம். அப்புறம் டேட்ஸை வச்சுட்டு நாங்கள் வந்து ஊறுகாய் போட்டிருந்தோம். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அந்த ஊறுகாய் உங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அதே மெத்தடில் செஞ்சு சூப்பராக வரும். அப்புறமா இந்த டேட்ஸ் ஊறுகாய் ஒரு 6 மந்த்ஸாக வச்சுருந்தோம். நல்லா இப்போ வந்து இப்போ இருட்டிட்டு, அதனால் எங்களுக்கு இப்போ நாங்கள் கொடுக்காவளி போகணும்னு நினச்ச முடியலை. சரி, அப்புறம் நம்ம இதோட வந்து வீடியோ வேண்டாம் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். இந்த நீங்கள் இங்கே அபுதாபியில் உள்ள அந்த வில்லா ஏரியாலெலாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முருங்கைக்காயெல்லாம் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து முன்னால் வந்து ஃப்ளாட்டில் தான் இருந்தோம், ஒரு 20 இயர்ஸாக ஃப்ளாட்டில் இருந்தோம். ஆனால் இப்போ இங்கே வந்தோட தான் அந்த என்ஜாய்மெண்ட் உண்மைக்குமே நடக்கிறதுக்கு இடம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நடக்க முடியும், சாயங்காலம் நடந்துக்கலாம், போய்க்கலாம், நல்லா இருக்கு. இங்கெல்லாம் ஒரு பயமெல்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் நம்ம வந்து வெளியில் நடக்கலாம், நல்லா இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் இந்த வீடியோ வேண்டாம் பண்ண போகிறோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர், தேங்க்யூ, பாய் பாய்.